சொல்கிறார், பெண்கள் அன்பானவர்கள் இல்லை. ரொம்ப நுட்பமான ஸ்டேட்மெண்ட். அவர்கள் இறைவனிடம் இருந்து வந்த பரிசு பொருள். அவர்களிடத்தில் அன்பை மட்டும் எதிர்பார்க்காதீர்கள், அந்த பரிசு உங்களுக்கு வேறு எதை எதையோ அள்ளித்தரும். ஞானிகள் பெண்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று பேசுகிறான் ரூமி. யோசிச்சு பார்த்தா சொல்லுவதற்கு மிக கஷ்டமாக இருந்தாலும், புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருந்தாலும், பெண்மை என்கின்ற விஷயம் இருக்கல, அது ரொம்ப அலாதியான சக்திங்க, அலாதியான விஷயம் அது. அந்த அலாதியான விஷயத்தை போற்றக்கூடியவர்கள், ஒரு செய்தியை சொல்றேன். நான் சமீப காலமா மன எழுச்சிக்கான வகுப்பு நடத்துகின்ற பொழுது, பிள்ளைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். முடிந்தால் நீங்களும் ஒரு முறை இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள் நமக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும். இப்ப இந்த அரங்கத்திற்கு நீங்கள் வந்தீர்கள். வருகின்ற பொழுது உங்களுடைய தரம் எப்படி இருந்ததோ, அரங்கத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அந்த தரம் உயர்ந்து இருக்கிறது, அந்த தரம் உயர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் தமிழ் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக நான் கருதுகிறேன். தரத்தை உயர்த்துதல், நம் மனநிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்து செல்லுதல். பாருங்க, எப்பவுமே நான் யாரையும் அம்மானு அழைப்பேனே தவிர என் அம்மா பக்கத்தில் யாரையும் விடமாட்டேன். அம்மா வந்து அல்டிமேட். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண சொன்னங்க, அவளுக்கு 22 வயசு, இப்போ ஒரு 30 வயசு இருக்கும். அந்த 30 வயசு பொண்ண நான் அம்மான்னு ஏன் கூப்பிட்டேன், அவ என்ன செஞ்சா அப்படி, யாரு அவ, நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. அவ மொழி வேறு, என் மொழி வேறு, அவள் நிலம் வேறு, என் நிலம் வேறு. அவள் வடநாட்டுக்காரி, நானும் அவளும் ஒரு தாய் நாடுதான். ஆனால் அவள் தேசம், அவள் பிரதேசம் வேறு, என் பிரதேசம் வேறு. அவள் கலாச்சாரம் வேறு, என் கலாச்சாரம் வேறு. அவள் மார்க்கம் வேறு, என் மார்க்கம் வேறு. ஆனாலும் நான் அவளை அம்மா என்று சொன்னேன். எப்படி அவள் என் மனதை பாதித்தாள், அப்படி என்ன செஞ்சா அவ. எத்தனையோ விஷயங்களை நான் வாசிக்கிறேன், மனதில் தூய்மையோடு அதை நம்புகின்ற நேரத்தில் அதை நான் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆத்மார்த்தமாக விஷயங்களை எப்படி நான் உள்வாங்குகிறேனோ, அந்த ஆத்மபூர்வமாக அதை நான் வெளிப்படுத்துகிறேன், நான் வெளிப்படுகிறேன். அவளை நான் அம்மா என்று அழைத்தேன். எப்பொழுது தெரியுமா, அவளுக்கு வயசு 22ங்க. அவ பேரு அருமினா சின்ஹா. அவ உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண், 22 வயசு, வாலிபால் பிளேயர். அவ ஒரு நாள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு போறா. வேலை கிடைச்சிருக்கு அவளுக்கு டெல்லிக்கு. ராத்திரி 1:30 ட்ரெயின்ல 4 ஆண்கள் ஏறுறாங்க. அவ செயின் ஏதோ போட்டிருக்கான். நான் அவளை எங்க தெரியுமா பார்த்தேன், அவளுடைய வீடியோவை பார்த்தேன். எப்போ தெரியுமா பார்த்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு, கல்லூரி பிள்ளைகளுக்கு நான் ஒரு கேம்ப் நடத்துவேன் என்எஸ்எஸ்ல, மன எழுச்சிக்காக, மோட்டிவேஷனுக்காக ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து தேடி தேடி அந்த குழந்தைகளுக்கு போட்டுக்காட்டு. அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல அவ வரா. அம்மானு சொன்ன அவளை நான், நீங்க முடிஞ்சா யூடியூப்ல போய் அவளை போட்டு பாருங்க, அவளை போட்டு கேளுங்க. நமக்கு பல விஷயங்கள் நம் முன்னால் வந்து நிற்கிறது. நாம் சினிமாவையும் அரசியலையும் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், அதுவும் கட்சி சார்ந்த அரசியலை பேசுகிறோம். தேசம் சார்ந்த அரசியலை நாம் சிந்திப்பதே இல்லை. சினிமா பற்றி பேசுகிறோம். சினிமா என்பது நம்முடைய வாழ்க்கையின் கலாச்சாரங்களின் ஒன்று. அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையோடு நாம் அதை பார்ப்பதில்லை, கேளிக்கையாக பார்க்க கடந்து யோசிச்சு பாக்குறேன். அந்த பெண் அவ பேட்டி கொடுக்கிறாள். என்ன ஆச்சு தெரியுமா, 4 பேர் அவ ஹிந்தியில பேசுறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால எனக்கு புரிகிறது. கீழே ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்கு இங்கிலீஷ்ல. முடிஞ்சா ஹிந்தி தெரியாதவர்கள் ஸ்க்ரோலிங்ல தெரிஞ்சுக்கோ. அவ பேசுறாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கா, ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போது ராத்திரி 1:30 4 பேர் ஏறுறாங்க. அந்த கோச்ல நிறைய பேர் இருந்தும் கூட அந்த செயினை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான். இந்த ஸ்போர்ட்ஸ் கேர்ள் தடுக்கிறா. உங்களுக்கு தெரியும் தானே வன்முறை என்பது, நீங்கள் எதிர்க்கின்ற பொழுது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கிறது. அடங்கி போனால் வன்முறை ஒரு அளவோடு இருக்கிறது, அது தொடர்கிறது. எதிர்த்தால் உயிர் போகிறது. அவ எதிர்க்கிறாங்க. 4 பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க, அவளை
பிடிச்சி இழுத்து ஆளை சின்ன பின்னமாக்கி அவளை சவமாக்கி அவளை ராத்திரி 4 மணிக்கு அவளை கொண்டு போய் அவள் போராடுறாங்க. 4 மணி வரைக்கும் போராடுறாங்க. அவளே சொல்றா இத போராடி கொண்டு போய் அவளை கரெக்டா அந்த கதவு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அவ எவ்வளவோ போராடுறா, முடியல, கதவுல இருந்து அவளை தள்ளி விடுறாங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழறா 4:30 மணிக்கு கீழே விழுந்துட்டு அவ சொல்றா, அவளுக்கு அவ ஜீன் போட்டிருக்கா, ஒரு காலை தொட்டு பார்க்கறாளாம், கால் செதஞ்சிருக்கான், காலா தெரியலையா, இந்த ரைட் காலை தொட்டு பார்க்கறா, எலும்புகள் துருத்திட்டு இருக்கான், எப்படியோ எழுந்து நின்னு கிராஸ் பண்ணலான்னு போனா இன்னொரு ட்ரெயின் வந்து அடிச்சிருக்கு, முதுகு தண்டு உடஞ்சி போய் விழறா. அவ சொல்றா, அடுத்த நாள் சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் அவளை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்காங்க. பரேலி ஹாஸ்பிட்டல் அவளை கொண்டு போய் போடுறாங்க. நான் நாய்களை விரட்டி கொண்டிருந்தேன், அன்கான்சியஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அவளை கொண்டு போய் போடுறாங்க 5:30 மணிக்கு சாயந்தரம். டாக்டர்ஸ் வந்து சொல்றது, என் காதல விழுது, அனிஸ்தீஷியா இல்ல, ஆப்ரேட் பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ணலன்னா 2 காலையும் எடுக்கணும், ஆப்ரேட் பண்ணா 1 கால் எடுத்துடலாம். அந்த அம்மா சொல்லுச்சான், காலையில 4:30 மணிக்கு விழுந்தேன், சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் இந்த வலியோட இருந்தேன், இதை விடவா வலிச்சுற போது எனக்கு ஒரு கால் வேணும், அனிஸ்தீஷியா இல்லாமலையும் ஒரு கால் எடுங்கிறான். அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு ஆபரேஷன் நடக்குதுங்க. நான் எங்க யோசிக்கிறேன்னா, ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு முழுக்க அடுத்த நாள் காலை 10:30 மணிக்கு தான் அனிஸ்தீஷியா வருது. அனிஸ்தீஷியா கொடுக்குறாங்க, 3 நாள் மயக்கத்துல இருக்கா, விழிச்சிருக்கா. அவன் தாய் மாமா வந்தானா, வந்து பார்த்து சொன்னானா, இந்த காலில் ஃபுல்லா பிளேட், முதுகு ஃபுல்லா பிளேட், இந்த கால் இல்லை, ஒரு கால் இல்லை. தாய் மாமா சொன்னானா, ஏய் நீ ஸ்போர்ட்ஸ் பண்ணல, மலை ஏறது உனக்கு பிடிக்கும் தானே, எவரெஸ்ட் ஏறியான்னு கேட்டாரான். அவன் சிரிச்சாளா, கால் போயிடுச்ச மாமா, முதுகு தண்டு உடஞ்சிருச்சே, நான் என்ன பண்ணுவேன், ஏ மலை ஏறுறதுக்கு, எவரெஸ்ட் மலை ஏறுறதுக்கு 2 கால் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரான். அந்த ஒரு சொல் போதுமானதாக இருந்ததுன்னு பேசுறாங்க. அவ ஒரு சொல் போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 3 மாசத்துல கேலிபர் ஷூ போட்டுக்கிட்டு 3 மாசத்துல இருந்து அவ எவரெஸ்ட் ட்ரைனிங் போறாங்க. 2011 மார்ச் மாசம் அவளுக்கு அடிபடுது. 2013 மே மாசம் 21 எவரெஸ்ட் ஏறிட்டா. எவரெஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு இந்த பேட்டி கொடுக்குறா. அவ ஒரு டைலாக் சொன்னாங்க, ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு அவ இப்படி கடக்கிறா பாருங்க, பார்க்க முடியாது உங்களால, உடம்பெல்லாம் சீவி சின்ன பின்னமாய் முகமெல்லாம் வீங்கி ப்ளூவா கிடக்குறா. போட்டோ இருக்கு அதுல. அவ சொல்றா, ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு கீழே விழுந்து இன்னொரு ட்ரெயின்லயும் அடிபட்டு இன்னும் உயிர் போகாம இருக்கேன்னா, கடவுளுக்கு என் மூலமாக நான் சாதிக்க வேண்டிய திட்டம் வேறு ஏதோ இருக்கிறது என்பதனை நான் நம்பினேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நான் எங்க தெரியுமா அவளை அம்மான்னு கூப்பிட்டேன். இதுக்கெல்லாம் அம்மான்னு நான் கூப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஆண்களும் அருமினா சின்ஹா தான். நினைச்சோம்னா எவரெஸ்ட் ஏறிடுவோம், எந்த உயரத்திற்கும் யாரும் ஏறிலாம். ஆனா நான் அம்மான்னு அவளை அழைச்ச அந்த வினாடியை சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். நாம் எல்லோரும் தயங்குகின்ற ஒரு இடத்துல நம்மளை அப்படி விடுதலை பண்ணாங்க. அவ என்ன தெரியுமா, அவ அந்த பேட்டி முழுக்க எவரெஸ்ட் மலையிலேருந்து எடுக்கிறா. கால் அடிச்சு அடிச்சு சொல்றாங்க, இது பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அடியெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறா. என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கா அவ. அடுத்த ஷாட் பார்த்தா அவ முழுக்க முழுக்க அந்த இன்டர்வியூவை 3 இடத்துல கொடுத்துருக்கா. 1 எவரெஸ்ட்ல கொடுத்துருக்கா, 2 அவளுடைய ரூம்ல உட்காந்துட்டு அவளுடைய ஸ்டடி டேபிள்ல உட்கார்றா. மற்ற 40 நிமிஷம் அந்த டாக்குமெண்டரி ஃபிலிம்ல அது 1-3 நிமிஷம், உட்காந்து பேசுறது 1-10 நிமிஷம், மீதி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் அவன் எங்கிருந்து தெரியுமா அந்த பெட்டி கொடுத்தா, ரயில்வே ட்ராக்ல இருந்து. நீங்களும் நானும் எவரெஸ்ட் மலை ஏறிடலாங்க, ஆனா எங்கே தோல்வி விட்டுறோமோ, எங்கே நாம் அடிபட்டோமோ, அந்த இடத்தை வந்து சந்திப்பது நம்மால் முடியாதுங்க. அவ அந்த இடத்தை சந்திச்சாங்க. அந்த இடத்தை சந்திச்சுட்டு காட்டி காட்டி சொல்றாங்க, இந்த ட்ராக்ல தான் என் உயிர் போச்சு,
இந்த ட்ராக்ல தான் நான் மானம் இழந்து கிடந்தேன், இந்த ட்ராக்ல தான் என் கை கால் உடைஞ்சு கிடந்தேன், இந்த ட்ராக்ல இருந்து தான் நான் எவரெஸ்ட் ஏறினேன், இந்த ட்ராக்கை இன்னைக்கு நான் பார்க்கறேன், இந்த ட்ராக்கிட்ட நான் சொல்றேன் நான் ஜெயிச்சிட்டேன், உன்னை என்னால் தோற்கடிக்க முடியவில்லை, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாங்க. நாம் எங்கே தோற்றோமோ அந்த புள்ளியிலிருந்து தான் நாம் ஜெயிக்க முடியுமே தவிர, தோற்ற இடத்திலிருந்து தப்பி ஓடி வந்து வேறு இடத்தில் ஜெயிப்பது என்பது ஒரு காலமும் வெற்றி ஆகாது என்பதனை அருமினா சின்ஹா சொன்னதனால் நான் அவளை அம்மா என்று சொன்னேன். ஏனென்றால் என் தாய் எனக்கு சொல்லித்தந்தாள், யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த உதடுகளிலிருந்து தான் நீ பாராட்டை வாங்க வேண்டுமே தவிர, அவர்களை எதிர்த்து விட்டு அப்புறம் செல்லுவது அல்ல உன் நோக்கம் என்று சொல்லித்தந்த காரணத்தினால் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளை ஆகுமானதாக மாற்றிக்கொண்டு இறை அச்சத்தோடு அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான அத்தனை தன்மைகளையும் பெறுவது என்பது மிக மிக ஆசீர்வாதமான ஒன்று. நாம் வேறு யாரோ ஒருவருடைய வெற்றியை தான் வேடிக்கை பார்க்கிறோம். அப்படி இல்லை, வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே வினாத்தாளை கொடுப்பதே இல்லை. முகங்களைப் போல அவரவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. வித்தியாசமான வாழ்க்கையை நம் போக்கில் நாம் மன உறுதியோடு சந்திக்க வேண்டும். அதற்கான உதவிகளை வல்ல இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். வல்ல இறைவன் உதவிகளை அனுப்புகின்ற பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நமக்கு இறைவனால் அருளப்பட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு